வந்து நேற்று மழையில் நனைஞ்சிட்டோம். அதனால மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்கலான்னு போனோம். அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, தலை பாரமாக இருக்குது அப்படின்றீங்க, பீஃபோட எலும்பு கொஞ்சம் வாங்கி சூப் வச்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு. நாங்கள் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. சரி அவர் சொல்கிறார், அவரும் பாய் தான் சொன்னவர். அதனால் போயிட்டு ஒரு அரை கிலோ பீஃபோட எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது இப்போது எப்படி சூப் வைக்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நல்லா வாஷ் பண்ணணுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ரத்த தண்ணி மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 4-5 தடவை பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நான் வந்து மெலிசாத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி லவங்கம் ஒரு 2-3 லவங்கம் கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள், ஒரு 4 துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி தான் இருக்குது. ஒரு 10-15 பல்லு பூண்டு இந்த ரெண்டும் மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் பாருங்கள் ரெண்டையும் அரைச்சிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு லவங்கம் பாருங்கள், கறி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு லவங்கம் போட்டாச்சு, ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டாச்சு, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு பட்டை சின்ன சின்ன பீஸ் போட்டாச்சு. இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு லவங்கம் ஒரு பட்டை போட்டு இஞ்சி பூண்டில் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு அரை தக்காளி வந்து மெலிசாக கட் பண்ணி பீஃபோட எலும்புல போட்டு நல்லா வேக வைக்கணும். அதை ஒரு 5 விசில் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வேக வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா நாங்க வைக்கிறது சூப் தானே, அதுக்காக. இது நல்லா வேகட்டும். ஒரு 5 விசில் விட்டு பார்க்கலாம், நல்லா வெந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா திரும்பவும் வேக வைக்கலாம். விசில் எல்லாம் அடங்கிருச்சு. 7 விசில் விட்டோம் நாங்கள், இப்போ தான் கரெக்டாக இருக்குது. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணலாம். கொத்தவள்ளி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில். இப்போ மிளகு தூள், வேணுன்ற அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். வா, சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், பீஃப் எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் இந்த லாக்டவுனில் இந்த கோல்டு காஃப் அப்படி இருக்கிற எல்லாருமே இந்த கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையா இருக்கு. ஸோ ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.